மக்களே வெல்கம் டு ரவுனக்ஸ் கிச்சன் ரவுனக் கிச்சன் வழங்கும் ட்ரை ட்ரே ஸ்ட்ரீட் வித் மீ ரவுனக் என்னடா இன்னைக்கு தாமோ வீடியோல வந்திருக்குன்னு பாக்கறீங்களா சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் நம்மளும் அடுத்த லெவலுக்கு போனோம் இல்லையா அதுக்காக தான் இங்க பாத்தீங்கன்னா ரவுனஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இந்த சேனல்ல 5 நிமிஷத்துல ஈஸியா உணவுகள் எல்லாமே செஞ்சு தர மாதிரி அவங்க சூப்பரா சமைச்சு காமிச்சிட்டு இருக்காங்க வாட் எவர் பெரிய பெரிய டிஷ்ஷஸா இருக்கலாம் மைனூட் சின்ன டிஷ்ஷஸாமே இருக்கணும் ரொம்ப அழகா டேஸ்டியா கிறிஸ்பியா சொல்லி தராங்க ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ கைஸ் இன்னையோட ஸ்பெஷல் ரெசிபி ஓரியோ மில்க் ஷேக் இது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பிரபலமான குளிர்பானம் இது எப்படி வீட்லயே சுலபமா தயாரிக்கலாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் மக்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க புதுசா என் சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க 20 ஓரியோ பிஸ்கெட்டை எடுத்துக்கோங்க அதுல கிரீம் பகுதியை வச்சுட்டு கிரீம் இல்லாத பகுதி ஒரு 10 பிஸ்கெட்டை ஒரு பேக்கெட்ல போட்டுட்டு நல்லா இதை நொறுக்கி எடுத்துக்கோங்க இது நம்ம டாப்பிங் பண்றப்பவும் சில்லா சர்வ் பண்ணும் போதும் யூஸ் ஆகும் ஸோ இதை ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க 2 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இதுவும் பட்டரும் நல்லா கலக்கிற அளவுக்கு ஒரு கிரீமி டெக்ஸ்சர்ல ஆயிடும் அப்போ 1 டீஸ்பூன் க்ரஷ் பண்ணி வச்சிருக்க ஓரியோ பிஸ்கெட்டை சேர்த்துட்டு இதே மாதிரி பீட் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல 8 ஓரியோ பிஸ்கெட் கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரோசன் பண்ணி வச்சிருக்க 500 ml பாலை வந்து இப்போ க்ரஷ் பண்ணி இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க மொத்தத்தையும் ஸோ இன்னும் நம்மளோட ஃப்ளேவரை அதிகப்படுத்துறதுக்காக நான் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன் அது இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம் இதை ஒரு 30 செகண்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த நேரத்தில் நம்ம சர்வ் பண்ணக்கூடிய கிளாஸில் வந்து சாக்லேட் சிரப்பை ஊற்றி கார்னர்ஸில் இந்த மாதிரி நல்லா அழகாக கார்னிஷ் பண்ணி 2 கிளாஸையும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட மிக்சரை 1 பிஸ்கெட்டை எடுத்து 4 பாகமாக இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நமக்கு டாப்பிங்க்கு யூஸ் ஆகும் 2 பிஸ்கெட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு ஸோ அந்த கிளாஸ் எடுத்துட்டு நடுவில் சாக்லேட் சிரப்பை ஊற்றிட்டு கீழே ஃபர்ஸ்ட் லேயராக ஃபார்ம் பண்ணிடுங்க இதே ப்ரொசீஜர் தான் நாங்கள் இன்னைக்கு பண்ணியிருக்க ஓரியோ மில்க் ஷேக் வந்து 2 கிளாஸ் சர்வ் பண்ணும் ஸோ க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட்டை செகண்ட் லேயராக போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க ஓரியோ மில்க் ஷேக்கை இப்போ பாதி ஊற்றிடுங்க திருப்பியும் க்ரஷ் பண்ணி வச்சிருக்க ஓரியோ பிஸ்கெட்டை மேலே சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் லேயரா மீதி இருக்க மில்க் ஷேக்கை மறுபடியும் ஊற்றிடுங்க கிளாஸில் திருப்பியும் ஒரு லேயரை க்ரஷ் பண்ண பிஸ்கெட் நான் ஆல்ரெடி விப்பிங் க்ரீம் ஒன்று தயாரித்து வச்சுருக்கோம்ல அது ஐஸ்கிரீம் வடிவத்தில் வந்துடும் அது இன்னும் நம்மளோட ஃப்ளேவர் அதிகப்படுத்தும் தான் நான் இதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கதை இப்போ நம்ம டாப்பிங் பண்ணிடுறோம் பிஸ்கெட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு என்ன ஃபார்மில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க க்ரஷ் பண்ணியிருக்க ஓரியோ பிஸ்கெட்டை மேலே ஊட்டுருங்க சாக்லேட் சிரப் வந்து மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க டெஃபினட்டாக இந்த ட்ரிங்க் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இது நம்மளோட இளைஞர்கள் மத்தியில் காமனாக இருக்கக்கூடியது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஜூஸ் ஷாப் நம்ம விசிட் பண்ணாலும் ஓரியோ ஷேக் இல்லாத கடை இருக்காது அண்ட் அதே மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸும் விரும்பி சாப்பிடக்கூடியது இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்